1933 பங்காள பஞ்சம். ஆயிரக்கணக்கான ஆட்கள் இல்லை, லட்சக்கணக்கான மில்லியன்ஸ் 10-10 லட்சமா ஆட்கள் இறந்துகிட்டு இருந்தாங்க சாப்பாடு இல்லாமல். யார் வீட்டுக்கு வந்தாலும் விருந்தோம்பல் நினச்சி சாப்பிட அவங்களுக்கு கொடுத்து, சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு ஒரு ப்ரீஸ்ட்டுக்கு கொடுக்கணும், ஒரு ஃபார்மருக்கு கொடுக்கணும், ஒரு போயிட்டு வர பிச்சைக்காரனுக்கு கொடுக்கணும், அப்படி தான் சாப்பிடணும்னு நினச்ச பெங்கால் ஃபார்மர்ஸ் சாப்பாடு இல்லாமல் இறந்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த டைமில் ஆங்கில ஆதிக்கம் என்ன பண்ணாங்க, அங்கே இருக்கிற கிரெயினெல்லாம் எடுத்து பக்கத்தில் கல்கட்டாக்கு வெளியில் கப்பல்களில் வச்சுருந்தாங்க. அதாவது அவங்களுடைய சோல்ஜர்ஸ்க்கு, அவங்க இராணுவ படைக்கு மட்டும் ஒரு வேளை ஒரு பேக்கப் ரிசர்வ்க்கு வேணும்னா அதுக்கு வச்சுக்கலான்னு. லட்சக்கணக்கான ஆட்கள் செத்தாங்க. பாவம், இவங்க போட்ட வரியினால் நம்மளுடைய ஒவ்வொரு விவசாயியும் இருந்து தங்கமோ வெள்ளியும் பித்தளையும் விற்று 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 இவனுக்கு வரி வரின்னு வெள்ளக்காரனுக்கு கட்டி, அந்த தங்கமும் பித்தளையும் வெள்ளியும் தான் இன்றைக்கி வந்து எல்லா மியூசியம்லேயும் இங்கிலாண்டில் இருக்குது. போய் பாருங்கள் எல்லாத்தையும். நம்ம கோயிலூரை மட்டும் அடிக்கலை, ஒவ்வொரு விவசாயியோட வாழ்வாதாரத்தும் அடித்தானுங்க. லூட் எவ்வளோ அடிச்சு லூட் அடித்தாங்கன்னா, லூட்டுங்கிற வார்த்தையே ஒரு ஹிந்தி வார்த்தை. இந்த லூட்டுங்கிற நம்மளை ஃபுல்லாக லூட் பண்ணி காலியாக்கி லூட்டுங்கிற வார்த்தையும் எடுத்துகிட்டு அதை இங்கிலீஷ் வேர்ட் ஆக்கிட்டாங்க டு லூட்டுங்க. நம்மளோட ரத்தத்தில் வந்து உடல் பருமன் நல்லா குண்டானானுங்க இந்த வெள்ளக்கார ஆதிக்கத்தினால. 1700 30% ஜிடிபி, உலக ஜிடிபி இந்தியா, இந்தியா சைனா தான் மெயினாக இருந்தாங்க. ஆனால் இவனுங்க 1900 அந்த 30%ங்கிறது 2% ஆயிடுச்சு. நம்ம வந்து இந்தியாவோட, இந்தியா வந்து உலகத்திலே ரொம்ப ஒரு பெரிய விஸ்வகுருவாக இருந்தவங்க பிச்சைக்கார நாட்டை ஆக்கினானுங்க இவனுங்க. இது ஒவ்வொரு பஞ்சம் வரும்போது லட்சக்கணக்கான ஆட்களை கொண்டானுங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பிபிசிக்கு என்ன உரிமை, இவனுக்கு என்ன என்ன மண் உரிமை இருக்குது நம்மளை பற்றி பேசுகிறதுக்கு. இவனால் என்ன சொல்கிறான், இங்கே வந்து குஜராத் கலவரம் வந்துச்சு, 2000 பேர் இறந்து போனாங்க, 1000 பேர் இறந்து போனாங்க, டே நீ வந்து லட்சக்கணக்கான எங்கள் பசங்களையும் பிள்ளைங்களையும் மூதாதையர்களையும் கொண்டுட்டு போனடா, உனக்கு என்ன உரிமை இருக்குது, உனக்கு என்ன உரிமை இருக்குது. ஒவ்வொரு தமிழனும் இங்கிலாண்டில் இருக்கிற எங்கே இருக்கிற ஒவ்வொரு தமிழனும் இந்த சனியை பிடிச்ச பிபிசி சேனலில் போடக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் வெறும் அந்நிய சக்தி இல்லை, ஆன்டி இந்தியன் ஃபோர்ஸ், இந்தியாவை எதிர்க்கிற ஒரு சக்தி. இவனை வந்து உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்காதீங்க, இவனோட ப்ரோக்ராமையே நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணாதீங்க. என்றைக்கு இந்தியர்கள் எழுந்து நம்மளோட குரலை வெளியில் போடுறாங்களோ அன்னைக்கு தான், வெளியில் தூக்கி போடுறாங்களோ நம்ம குரலை, அன்னைக்கு தான் அந்த உலகம் கேட்கும். எல்லார் இந்தியன்ஸ்க்கும் சொல்கிறேன், இந்த பிபிசிங்கிற சனியனே நமக்கு வேண்டாம். திருப்பியும் திருப்பி இது முதல் முறையில் திருப்பியும் 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 இந்தியாவை எதிர்த்து, இந்தியாவை எதிர்த்து சொல்லிட்டு இருக்கான். நான் இவங்ககிட்ட என்ன சொன்னேன், டே உன் வீடே பற்றி எறிகிறது, அங்கே வேலை இல்லை, சாப்பாடு இல்லை, இங்கிலாந்து வந்து பிச்சைக்கார ஏழை நாட்டாக ஆகிட்டே வருது, இன்னும் 10-20 வருடங்களில் அவங்க நம்ம வந்து நம்மளுடைய அடியை வந்து அவங்க வருட போகிறாங்க. எப்படி நம்மளை வந்து 30%-2% கொண்டு வந்தாங்களோ, இப்போ நம்ம பிஸ்னஸ்மேன், நம்ம ஐடி சாஃப்ட்வேர், நம்ம டாக்டர்ஸ், நம்ம தான் அவங்கள அங்கே ரூல் பண்ணுறோம். அவன் ஸ்லிப் ஆகிட்டே இருக்கான். என்னோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா, ஒரு சில வருடங்களில் வேலையே இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் காசு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு புதிய பாரதத்துக்கு, புதிய இந்தியாவுக்கு அவங்க வேலைக்காரங்களாக போகிறாங்க. பாருங்கள், டே வெள்ளக்காரா, டே பிபிசி ஆளு, உங்கள் வீடு பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, என் வீட்டில் நீ ஒரு சின்ன நெருப்பு பார்த்துருக்கல, அது என் ஸ்டவ், நான் இங்கே பிரியாணி பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்து சப்பாத்தி பண்ணிகிட்ருக்கிறேன், நான் ஜாலியாக இருக்கிறேன், உங்கள் வீட்டில் இருக்கிறது உங்கள் வீடே எரிஞ்சிட்ருக்கு, அது போய் பாரு. டு ஹெல்ப் வித் பிபிசி, ஜெய் ஹிந்த்.